வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் ஒரு இது வரைக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அது வந்து ரொம்ப அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி வந்து பொய் சொல்லிட்டாங்க சிங்கப்பூர் பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பி பொய் சொல்லிட்டாங்க அதுதான் பெரிய இஷ்யூ ஆகிட்டுருக்கு அவங்க பேர் வந்து ரைசா கான் அப்படின்னு பேர் அவங்க வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவங்க இருபத்தெட்டு வயசு தான் ஆகுது ரொம்ப எங்கஸ்ட் பாலிட்டிஷியன் அவங்க தான் இருபத்தெட்டு வயசு தான் ஆகுது அவங்க வந்து எம்பியாக இருக்காங்க அதாவது எப்போலேருந்துன்னா ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நவம்பர் ரெண்டு வரைக்கும் இருந்திருக்காங்க எம்பியாக அவங்க வந்து அதாவது அவங்க ஒர்க்கர்ஸ் பார்ட்டின்னு சொன்னோம் இல்லையா ஒர்க்கர்ஸ் பார்ட்டிங்கிறது வந்து ஒரு எதிர்கட்சிங்க பிரதான எதிர்கட்சின்னு சொல்லலாம் அதனுடைய தலைவர் வந்து பிரீத்தம் சிங் அப்படிங்கிற ஒரு இந்திய வம்சாவளியினர் இவங்க வந்து ரைசா கான் வந்து அவங்களுடைய அப்பா வந்து பாகிஸ்தான் வம்சாவளியினர் அவங்களுடைய அம்மா வந்து அராபிய நாட்டு வம்சாவளியினர் இவங்க வந்து சிங்கப்பூர் குடிமக்கள் தான் எல்லாம் அவங்க மூணு பேருமே சிங்கப்பூர் குடிமக்கள் தான் ஸோ இவங்க வந்து இந்த எலெக்ஷனில் நின்று வின் பண்ணியிருக்காங்க அதாவது இங்கே சிங்கப்பூரில் சிஸ்டம் எப்படின்னா நிறைய தொகுதிகளில் இருக்குது இப்போ ஒவ்வொரு தொகுதிகளில் என்ன ரூலிங் பார்ட்டி சார்ந்து ஓத்துற நிற்பார் எதிர்கட்சியிலேருந்து ஓத்துற நிற்பார் மாற்று எதிர்கட்சியாக இருந்தால் அவங்களும் தனித்தனியாக ஓத்துற நிற்பாங்க அந்த மாதிரி உண்டுங்க அது தவிர இந்த குரூப் ரெப்ரசன்டேஷன் கான்ஸ்டியூன்சின்னு பேர் ஜிஆர்சின்னு சொல்லுவாங்க அதில் வந்து மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து நிற்பாங்க இப்போ வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க மூணு பேர் நிற்பாங்க நாலு பேர் நிற்பாங்க அதுக்கு எதிராக வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவங்க மூணு பேரோ நாலு பேரோ நிற்பாங்க இதில் என்ன ஒரு விசேஷன்னா இந்த ஜிஆர்சியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்க இருக்கணும் கம்பல்சரி ஏன்னா அவங்களுக்கும் வந்து அரசியலில் வந்து ஒரு முழு ஈடுபாடு கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு பங்கு அடிக்கணுங்கிறதுக்காக கம்பல்சரியாக இந்த ஒரு இந்தியரோ மலைக்காரரோ கண்டிப்பாக இருக்கணும்னு ரூல் வச்சுருக்காங்க அந்த ரீதியில் வந்து இவர் ஒரு செங்காங் கான்ஸ்டியூன்சியில் ஜிஆர்சி கான்ஸ்டியூன்சியில் இவங்க வந்து நின்று வின் பண்ணி எம்பி ஆகிட்டாங்க இவங்க என்ன போய் சொன்னாங்கன்னா இவங்க வந்து நம்ம சொன்னோம் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து எம்பியாக இருக்காங்க ஜூலைன்னு நினைக்கிறேன் அப்போது வந்து ஒரு நாள் அதாவது ஃபஸ்ட் ஆகஸ்ட் நினைக்கிறேன் தேர்ட் ஆகஸ்ட் என்னமோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இவங்க பார்லிமெண்ட்டில் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு முறை ஒரு சிறுமியை வந்து கற்பழிக்கப்பட்டா அந்த பெண்மணியை நான் வந்து கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஆனால் அந்த காவல்துறையினர் வந்து கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கவே இல்லை எங்களை வந்து ஒரு தரக்குறவாக பேசி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி காவல்துறையை வந்து இன்னும் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்க உதாசீனப்படுத்தக்கூடாது ஒரு உணர்வுபூர்வமாக நடந்துக்கணும் காவல்துறைக்கு அந்த தேவை இருக்குது அதை நான் வலியுறுத்துறதுக்காகவே நான் இந்த கம்ப்ளைண்ட் விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னாங்க ஆனால் அங்கே இருந்தவங்கெல்லாம் ஆடி போயிட்டாங்க என்னது ஒரு கற்பழிக்கப்பட்ட பெண்ணை கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அந்த இப்போ காவல்துறையில் வந்து கம்ப்ளைண்ட்டும் ஏற்றுக்கல எஃப்ஐஆரும் பதிவு பண்ணலை ஆனால் உங்களை வந்து தரக்குறவாக பேசி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஆச்சரியப்பட்டாங்க சரி என்ன விவரம் எங்கே எந்த காவல் நிலையம் போனீங்க என்ன விவரம் சொல்லுங்கள் அந்த பெண்ணு பேர் என்ன எல்லாம் கேட்டிருக்காங்க இவங்க சொல்லிட்டாங்க இல்லை கற்பழிக்கப்பட்ட பெண்ணை பற்றி நான் தகவலாம் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களுடைய பர்சனல் விஷயம் அது அதை நான் வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க நீ வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் சொல்கிறீங்க அதனால் இதை நாங்கள் வந்து பப்ளிக்காக பண்ண மாட்டோம் எங்களுக்கு முழு விவரம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது வந்து காஷ் சண்முகம்னு ஒருத்தர் இருக்கார் தமிழ்காரர் தான் அவர் அவர் வந்து சட்டத்துறை மற்றும் உள்துறை அமைச்சராக இருக்கார் அவருக்கும் ஒரு மாதிரி இது அதிர்ச்சி ஆகிடுது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சிங்கப்பூரில் நடக்கவே நடக்காது ஏன்னா சிங்கப்பூர் ஒரு கட்டுக்கோப்பான நாடு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற நாடு இந்த மாதிரி ஒரு கற்பழிக்கப்பட்ட பெண்ணை கூப்பிட்டு வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க போலீஸ்காரங்க அதனால் திரு காஷ் வந்து இவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து தயவு பண்ணி எல்லா தகவலும் கொடுங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க என்றைக்கு போனீங்க எத்தனை மணிக்கு போனீங்க அங்கே இருந்தவர் யார் ஏதாவது பேர் தெரியுமா ஏன் அவர் வாங்க மாட்டேன்னார் நீங்கள் ஏன் திரும்பி வந்துட்டீங்க அந்த கற்பழிக்கப்பட்ட பெண்ணை பற்றி விவரங்கள் கொடுங்க யார் கற்பழித்தாங்க எல்லாம் கேட்டிருக்கார் அவர் அவங்க வந்து ரைசா கான் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த இதெல்லாம் இப்போ நான் சொல்ல மாட்டேன் பர்சனல் விஷயம் அப்படின்ட்டாங்க அப்புறம் வந்து திரு காஷ் சண்முகம் வந்து போலீஸ்க்கு வந்து உத்தரவுப்பட்டார் இந்த மாதிரி நீங்கள் தரோவாக இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நீங்கள் விவரங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அப்புறம் போலீஸ் வந்து ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்ஸுக்கு மேலே இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வாக்கில் வந்து அவங்க ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் தரோவாக செக் பண்ணிட்டோம் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்கவே இல்லை யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அந்த போலீஸ் ஆஃபீஸர் யாரும் வந்து நிராகரிக்கலை அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி நடக்கவே இல்லை அப்படின்னு கிளீனாக அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்புறம் தான் ப்ரெஷர் அதிகமாகச்சு ரயீஸா கான்க்கு எல்லாரும் சேர்ந்து கேட்டாங்க இந்த மாதிரி ஏமா நீங்கள் மாதிரி சொல்கிறீங்க ஏன்னா இங்கே வந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு மேலும் அந்த கேமராலாம் செக்யூரிட்டி கேமராலாம் இருக்கும் வந்துட்டு போனவங்க எல்லா தெருக்கு தெரு செக்யூரிட்டி கேமரா இருக்கும் இங்கே யாருமே எந்த பொய்யும் சொல்ல முடியாது அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணோன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸே இல்லை யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு அப்போது இவங்க மேலே ப்ரெஷர் அதிகமாயிட்டே வந்தது அப்புறம் வந்து இவங்களுக்கு வேறு வழி இல்லை நவம்பர் மாதம் ஒன்றாந்தேதி வந்து இவங்க ஒத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி நான் போய் சொன்னேன் இந்த மாதிரி விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னம்மா நீ இந்த இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு அசால்ட்டாக ஒரு பொய்யான ஒரு தகவலை அதுவும் பார்லிமெண்ட்டில் கொடுக்குற இது ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சரி அதுக்குள்ளே அந்த ஒர்க்கர்ஸ் பாட்டிலையும் ஒரு இன்டர்னலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க பிரீத்தம் சிங்கு அந்த மாதிரி அவர் தலைவர் தான் அவர் அவர் வந்து இன்டர்னலாக ஒரு கமிட்டி அமைச்சு இதை இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி சொல்லிட்டார் அதுக்குள்ளே இந்த ப்ரெஷர் அதிகமானோடனே இந்த இவங்க என்ன சொன்னாங்க அந்த ரைசா கான்கிறவங்க அவங்க இந்த என்கொயரியில் சொன்னாங்க இந்த மாதிரி நானும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டேன் நான் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்தபோது என்னோடய பதினெட்டு வயசு பத்தொன்போது வயசில் இருக்கும் அந்த டயத்தில் வந்து நானும் இந்த பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டேன் அதனால் என் மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு அதனால் நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது வந்து இந்திராணி ராஜான்னு அவங்க வந்து அவை தலைவர் இருக்காங்க அவங்க சொன்னாங்க அம்மா நீங்கள் வந்து பாலியல் தொல்லைக்கு நீங்கள் உட்படுத்தப்பட்டீங்கன்னு சொல்கிறீங்க அதுக்கு வந்து நான் என்னுடைய அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே நேரம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொய்யை வந்து பார்லிமெண்ட்டில் சொல்லக்கூடாது அதனால் நாங்கள் வந்து வேறு வழி இல்லை இது வந்து ப்ரிவிலேஜஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது சலுகைகள் குழுன்னு சொல்லலாம் ப்ரிவிலேஜஸ் கமிட்டிக்கு நாங்கள் இதை ரெஃபர் பண்ணுவோம் அவங்க வந்து இந்த மேட்ரை ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இவங்க ஓரளவு கார்னர் ஆகிட்டாங்க இவங்களால வெளியே வர முடியல அதனால் வேறு வழி இல்லாமல் முப்பதாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க எம்பிசிட்ட இது வந்து ஒரு லாஜிக்கல் எண்டு தான் ஏன்னா சிங்கப்பூரில் மாத்திரம் ஒரு பொய் சொல்லிவிட்டு தப்பிக்க முடியும் ஏன்னா இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் ஏஜில் இங்கே எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு எல்லாமே ஒரு டெக்னாலஜி இருக்குது இங்கே எல்லாத்துலேயும் சிசி டிவி கேமரா இருக்கும் அதனால் எதுவுமே நம்ம இல்லாததை சொல்லிவிட்டு நம்ம லைட்டாக போயிட முடியாது மேலும் இதை இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா மற்ற யாருமே இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டாக வரல அதாவது கண்மூடித்தனமாக இப்போ மற்ற கண்ட்ரியாக இருந்தால் ஐயோ இவங்க சிறுபான்மையினர் இவங்க வந்து இவங்களை இது பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க இங்கே வந்து அந்த மாதிரி யாருமே பண்ணலை எல்லாருமே வந்து முதல்ல இவங்க சொன்னபோது ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டாங்க எப்படி போலீஸ்காரங்க எப்படி இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு அதுக்கப்புறம் இவங்க நான் பொய் சொன்னேன் ஒத்துன்ன உடனே இவங்க மேலே எல்லாரும் கொஞ்சம் அதிருப்தி அதிகமாகிடுச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே இவங்க அப்படின்ட்டு அதுக்குள்ளே வந்து இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் ஆகுறது இல்லையா அந்த ஒர்கர்ஸ் ஒர்க்கர்ஸ் பார்ட்டியில் அதிலே கொஞ்சம் கசமஸாயிடுச்சு இவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தை வந்து நான் பொய் சொன்ன விஷயம் எங்கள் பார்ட்டி லீடர்ஸுக்கெல்லாம் தெரியும் பிரீத்தம் சிங்கு தெரியும் அப்புறம் சில்வியா லிம்னு இன்னொருத்தங்க இருக்காங்க எல்லாேருக்கும் தெரியும் அது அவங்க வந்து இதை நீ வெளியே சொல்லாத அமைக்கிறோ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க அந்த இதில் என்கொயரியில் பிரீத்தம் சிங் சொல்லிட்டா இருப்போம் ஐயோ நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லலை நாங்கள் வந்து நீ பொய் சொல்லியிருந்தா அதை போய் ஒத்துக்கோ போய் பார்லிமெண்ட்டில் பொய்யா நீ ஒத்துன்ட்டு மன்னிப்பு கேட்டு வெளியே வர்றதுக்கு பாரு அப்படின்னு தான் நாங்கள் சொன்னோமே தவிர நீ போய் அமைக்கிடுங்களான்னு நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு இந்த நிலமை வந்து இப்போ இன்னும் போய் இன்வெஸ்டிகேஷன் போய்ட்டுருக்கு பட் அதுக்குள்ளே அவங்க வேறு வழி இல்லாமல் ரிசைன் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி நான் போய் சொன்னேன்னு இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா எல்லா ஒரு எந்த ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் ஏதோ ஒரு ஆளுங்கட்சிக்கு ஏதாவது ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணோம் தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணோம் அவங்களுக்கு வந்து அவங்கள பற்றி ஒரு ஒரு தவறான அபிப்பிராயத்தை வந்து நம்ம பரப்பி விடணும் அவங்க மேலே வெறுப்பு உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சியில் பண்ணுறாங்களோன்னு தோணுது இவங்க கவனிக்காதது என்னென்னா இப்போ இவங்க ஆளுங்கட்சியை மாத்திரம் இவங்க டார்கெட் பண்ணலை சிங்கப்பூர் போலீஸ் ஃபோர்ஸ் மேலேயே இவங்க வந்து அவதூறு பரப்பியிருக்காங்க எப்போவுமே நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு அரசியல் கட்சியை பிடிக்கலைன்னா அரசியல் கட்சி வேறு கவர்மெண்ட் வேறு நீங்கள் அதுக்காக கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் கலங்கப்படுத்தக்கூடாது அரசியல் கட்சி உங்களுக்கு பிடிக்கலைன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் வந்து ஒரு தவறாக சித்திரிக்க கூடாது அது என்னமோ எல்லா நாட்லையும் அந்த ஒரு டெண்டன்சி இருக்குங்க நம்ம எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சியை என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை உருவாக்கணும் தர்ம சங்கடத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எதிர்கட்சியினரிடம் இருக்குது அப்படின் தான் தோணுது நமக்கு இது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன மன உளைச்சலோ தெரியல அவங்களும் கற்பழிப்புக்கு அதாவது முயற்சிக்கு ஆளக்கப்பட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த மனோ நிலை இருக்குமோமோ தெரியல அந்த மனோநிலை இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு தகவலை வந்து பாராளுமன்றத்தை சொல்லக்கூடாது மேபி அவங்க சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஏதோ இந்த இந்த ஒரு ஆங்ஸைட்டி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சொல்லிட்டாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டி தான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸு நடக்காது நடக்கக்கூடாது என்பது தான் எல்லோருடைய விருப்பமும் கூட சரி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்